நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு இன்க்ரீஸ் ஃபாலோவர்ஸ் அண்டு வியூஸ் இன் இன்ஸ்டாகிராம். ஓகேங்களா, இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் எப்படி வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, இன்ஸ்டாகிராமில் எப்படி ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது சிம்பிளி ஸ்டெப்பு தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அந்த சிம்பிளி ஸ்டெப்பே வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோவர்ஸு வியூஸ்லாம் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது, அதனால் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன ஏது கேட்டலாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா, உங்கள் ஐடி வந்து பார்த்திங்கன்னா பார்த்தாவே ஃபாலோ பண்ணும் அப்படின்னு தோணணும் தெரியும். என் ஐடி மாதிரிக்கே வந்து பார்த்திங்கன்னா மொக்கே இல்லாமல் உங்கள் ஐடி வந்து பார்த்திங்கன்னா பார்த்தாவே ஃபாலோ பண்ணணும்னு தோணும். அதில் இருக்க உங்களுக்கு கொடுத்துருக்க யூசர் நேமு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயோவில் இருக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஃபாண்ட்டெல்லாம் நிறைய யூஸ் பண்ணி வேறு லெவலில் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஐடியை பார்த்தாவே ஃபாலோ பண்ணிக்கிடுவாங்க. ஸோ அது மாதிரிக்கே நீங்கள் உங்கள் ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரிக்கே யூசர் நேம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணுங்கள், நல்லா போட்டு வைங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வியூஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஃபோட்டோவாவது அப்லோட் பண்ணிடணும். டெய்லியுமே போஸ்ட் போட்டே இருக்கணும். ஸோ டெய்லியுமே போஸ்ட் போட்டுருக்கப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்கள் போஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்திங்கன்னா சஜஷனில் கொடுப்பாங்க. ஸோ அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியூஸ் ஃபாலோவர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே ஏதாவது ஒரு போஸ்ட் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த போடுற போஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கணும், உங்களை பார்த்தோன்னே லைக் பண்ணுற மாதிரிக்கே இருக்கணும். அந்த மாதிரிக்கே நல்ல போஸ்ட்லாம் நிறையா போடுங்க, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோவர்ஸ் வந்து டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, நீங்கள் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்டு போடுறீங்களா, அந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேஷ்டேக் கண்டிப்பாக கொடுக்கணும். ஹேஷ்டேக் எப்படி கொடுக்குறதுனா, நீங்கள் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நம்ம அந்த ஃபோட்டோ கீழெல்லாம் எழுதுவோம்ல நியூ 1, நியூ சூட்டு அந்த மாதிரிக்கே எழுதுறதுக்கு பரல ஹேஷ்டேக்கில் கொடுக்கணும். ஹேஷ்டேக் எப்படி கொடுக்கலாம்னா, அந்த உங்கள் கீபோர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஹேஷ் சிம்பிள் இருக்கும், அந்த ஹேஷ் சிம்பிளை கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம் போஸ்ட், நியூ போஸ்ட்டு அந்த மாதிரிக்கெல்லாம் நீங்கள் ஹேஷ் சிம்பிளை கிளிக் பண்ணாவே வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகல நிறையா ஹேஷ்டேக்லாம் காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். நல்ல சேச்சபிளான ஹேஷ்டேக் கொடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் இல்லாமல் ஃபாலோவர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹேஷ்டேக் கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஹேஷ்டேக் கொடுங்க. இப்போ ஃபோட்டோ ஏதாவது நேச்சுரை பற்றி போகிறீங்கன்னா ஹேஷ்டேக் கொடுத்து நேச்சர் பிக்சர் அந்த மாதிரிக்கு ஏதாவது ஹேஷ்டேக் கொடுங்க. ஃபோர்த் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறீங்கன்னா அந்த போஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் உங்கள் ஸ்டோரியில் அப்லோட் பண்ணும். ஸ்டோரியில் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 24 மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரியிலே இருக்கும். ஸோ அந்த மாதிரி போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் போஸ்ட் போட்டால் அப்லோட் பண்ணால் கூட சில பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போகாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டோரியில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த காலத்தில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி தான் முதல் எடுத்தோடனே பார்ப்பாங்க. ஸோ ஸ்டோரி பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த போஸ்ட்டு தெரியும். அந்த மாதிரிக்கு நீங்கள் ஸ்டோரி போடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டோரியிலேயே எடிட் பண்ணலாம். நியூ 1, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் இயர் அந்த மாதிரிலாம் கொடுத்துக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இது இருக்குது, ஓகேங்களா, GIF அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரிக்கெல்லாம் நிறையா எடிட் பண்ணி நீங்கள் ஸ்டேட்டஸ் போடுங்க. ஸ்டேட்டஸ் போட்டிங்கன்னா நிறைய பேருக்கு அது தெரியும். ஸோ அந்த மாதிரி தெரிகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிளிக் பண்ணி லைக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மறக்காமல் ஒரு போஸ்ட் போட்டிங்கன்னா மறக்காமல் அதை ஸ்டேட்டஸில் போடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் அப்லோட் பண்ணியாச்சு, ஸ்டோரி போட்டாச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனா இதான் வந்து பார்த்திங்கன்னா 5th ஸ்டெப்பு, கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு. ஸோ இந்த ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் போஸ்ட் இருக்குது பார்த்திங்கன்னா போஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஐபியில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ இன்பாக்ஸ்லலாம் டெய்லியுமே யாருக்குரியாவது கடலை போடுவீங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி ஒரு லைக்கு ஒரு கமெண்ட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி சொல்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக் ஒரு கமெண்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே அவங்க இன்னொருத்தவங்களை ஷேர் பண்ணி, ஸோ அந்த மாதிரிக்கே நீங்கள் ஷேர் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, அவங்க ஷேர் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வியூஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லைக் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட போஸ்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிக்கே ப்ரொமோட் பண்ணுறப்ப நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக போகும், அதுக்கப்புறம் வைரல் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் சொல்லவே தேவையில்ல, ஃபாலோவர்ஸு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுவாகவே வந்துடும், நீங்கள் கவலைப்படவே தேவையில்ல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி ஒரு லைக்கு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ண சொல்லுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 6th ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, நீங்கள் நிறைய ரீல்ஸ்லாம் அதிகமாக அப்லோட் பண்ணும். நீங்கள் ரீல்ஸை பார்த்துட்டு மட்டும் விடாமல் நீங்களும் ஒரு ரீல்ஸை ரெடி பண்ணி போடணும். ஸோ டெய்லியுமே ஒரு ரீல்ஸ் அப்லோட் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே நிறையா வியூஸ் போகுது. சும்மா நான் நார்மலாக ஒரு ரீல்ஸ் அப்லோட் பண்ணாவே நல்ல வியூஸ் போகுது, நானுமே வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரீல்ஸ் போடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரீல்ஸ் போகிறப்பையும் மற்ற பார்த்திங்கன்னா அந்த ஹேஷ்டேக்லாம் கரெக்டாக கொடுங்க. ஹேஷ்டேக் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா ரீல்ஸும் அதிகமாக வியூஸ் போகும். எனக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா 4K கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ரீல்ஸ் எல்லாம் வியூஸ் போச்சு.
ஸோ நிறைய ஃபாலோவர்ஸுமே கிடைச்சாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரீல்ஸ் கண்டிப்பாக மறக்காமல் அப்லோட் பண்ணுங்கள், டெய்லியுமே அப்லோட் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையுமே தாண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியூஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் போஸ்ட் உங்கள் ஐடியா வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு சம்திங் ஏதோ பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஐடியா வந்து பார்த்திங்கன்னா பூஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வேணாம்ப்பா, நான் நார்மலாக இந்த நீ சொன்னதே பண்ணுறேன் நினச்சிங்கன்னா இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் பண்ணுங்கள், அதுவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா போஸ்ட் வந்து ப்ரொமோஷன் ஆகும். மழை வேறு வந்துருக்கு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.